நடிகர் சிம்பு மற்றும் இயக்குனர் கௌதம் மேனனோட காம்போ எப்பவுமே ரசிகர்களோட ஃபேவரட்டான ஒன்று. இந்த கூட்டணி மறுபடியும் சேர்ந்துருக்காங்க. இதில் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்திருப்பது படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. நதிகளிலே நீராடும் சூரியன் பெயரிடப்பட்டிருக்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரம் சென்னையில் துவங்க இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடான்னு கௌதம் மேனன் சிம்பு கூட்டணியில் ரிலீஸ் ஆன படங்கள் ரசிகர்களோட ஆல் டைம் ஃபேவரட் படங்களாக இருக்குது. இவங்க கூட ஏஆர் ரஹ்மானும் இணைஞ்சா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மூணு பேரோட கூட்டணி இணையிற படம் தான் நதிகளிலே நீராடும் சூரியன். இந்த படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. தாமரை பாடலாசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டு முதல் கட்ட பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. கொரோனா தாக்கம் காரணமாக இதோட படப்பிடிப்பு துவங்காமல் இருந்த நிலையில் இப்போ சென்னையில் கூடிய சீக்கிரம் படத்தோட படப்பிடிப்பு துவங்க இருப்பதாக படக்குழு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. மேலும் சென்னையில் முதல் கட்ட படப்பிடிப்பு 10 நாட்கள் மட்டும்தான் நடத்தப்பட இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புதுச்சேரியில் முக்கியமான காட்சிகளை படமாக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் படத்தோட மற்ற நடிகர்கள் மற்றும் நடிகைகள் தேர்வும் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு இடையில 10 தள படத்துலையும் சிம்பு கவனம் செலுத்த இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயமோகனும் நதிகளிலே நீராடும் சூரியன் படத்தில் பணிபுரிஞ்சிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. எப்பவுமே கௌதம் மேனன் அவரே முழுமையாக கதை திரைக்கதை எல்லாத்தையுமே எழுதிடுவார். முதன் முறையாக ஜெயமோகன் கூட கைகோர்த்திருப்பது எல்லாத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. நான் கடவுள், அங்காடி தெரு, கடல், பாபநாசம், 2.0, சர்க்கார், இந்தியன் 2, பொன்னியின் செல்வன், விடுதலை உள்ளிட்ட பல படங்களில் எழுத்தாளர் ஜெயமோகன் பணிபுரிஞ்சிருக்காரு. இப்போ சிம்புவோட நதிகளிலே நீராடும் சூரியன் படத்திலையும் பணிபுரிஞ்சிருக்காரு.